ரஜினிகாதர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பரபரப்பா சினிமா நடிக்க ஆரம்பிச்சாரு அரசியல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நடிக்கும் வேகத்தை வந்து அதிகப்படுத்திருக்காரு அதாவது தொடர்ந்து படங்களில் வந்து அடுத்தது கமிட்மெண்ட்டே போயிட்டு ஏற்கனவே தெரியும் அண்ணா தங்கிற ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல தான் ஜெயலலிதா படத்தில் நடித்தாரு அந்த படம் அவர் எதிர்பார்த்த மாதிரியே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கூட்டணியா ஜெய்பிம் படத்தின் இயக்குனரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து சேர்ந்தாங்க தாசே ஞானவேல் ஒரு நல்ல எழுத்தாளர் நல்ல இயக்குனர் அவர் எப்படி ரஜினிங்கிற அந்த ஒரு மசாலா படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை ரஞ்சித் மாதிரி தன்னுடைய பாணிலேயே கபாலி காலானு முத்திரபதிக்கு போகிறாரா அப்படிங்கிற ஆர்வம் இப்பவும் ரசிகளுக்கு இருக்குது ஸோ அப்படி தான் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும்போது இது ஞானவேல் படம் மட்டும் இல்லாமல் இது ரஜினி படமாக இருக்கும் அப்படின்னு நம்புற அளவுக்கு தான் அந்த டீசர் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் இயல்பாகவே இருந்துச்சு இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தான் இப்போ அவங்க பிக்ஸ் பண்ணிக்காங்க அதுவும் எப்போ அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிக்காங்க பொதுவாக தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னே வாடிக்கையாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவருடைய அருணாச்சலம் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆச்சு படையப்பா தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆச்சு சந்திரமுகி தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆச்சு இப்படி நிறையா படங்களை சொல்லிட்டப்பலாம் ரஜினி படம் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆனால் அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் வரலாறு ஸோ அதற்கு படையப்பா மற்றும் சந்திரமுகி படங்கள் உதாரணம் ஸோ இப்போ இந்த வேட்டையன் படமும் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆகிறதுனால மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் இப்போவே வந்து ஓடிட்டுருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வேட்டையன் படம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் மாபெரும் வெற்றி அடையதா இல்லையா என்று